இப்போ எப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியாத ஒருத்தராகவே இருந்துட்டு போட்டோம் அவருக்கு கால் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்கிறாங்க இதை ஏன் நீங்கள் மத்திய அரசு எங்களை முடக்க பார்க்குதுன்னு சொல்கிறீங்க நாம் தமிழக கட்சி மீதான எண்ணெயை விட இந்த விசாரணை இந்த சோதனையை எப்படி பார்க்குறீங்க திமுக வரவேற்குதா இல்லை எதுக்குதா உன் நிலைப்பாடு என்ன தெளிவுபடுத்து நாங்கள் வரவேற்கிறோம் அது சரிதான்னு சொல்லிட்டு இல்லை தப்புன்னு சொல்லு எதுவுமே சொல்லாமல் வாய்ப்பு மன மாதிரி தான் அப்போ பாஜக உள்ள புந்து எல்லாம் பண்ணட்டும் நாங்கள் வேடிக்கை பார்க்குறங்கிறத திமுக சொல்லுதா அவங்க தான் அவங்களை ஒரு கட்சியாகவே பார்க்க மாட்டாங்க யார் எங்கள் கட்சி எங்களை கட்சியாக பார்க்கணும் எங்கள் கட்சியில் நாங்கள் ஒரு ஆளாகவே பார்க்க விரட்டி விட்டு ஆட்களையாக தூக்கியாக வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் இது அப்படின்னு ஒரு ஒரு பார்வையை வச்சாங்க நான் இன்னும் சொல்கிறேன் இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகத்தை நாடகம் போகிறேன் நாஞ்சு சம்பத்து உட்கார்ந்ததை மட்டும் கச்சரிச்சு வெட்டிட்டு மூணு பேர் அர்ஜுன் சம்பத்து வானி சீனிவாசன் அண்ணன் உட்கார்ந்து படத்தை போட்டு பாஜக தலைவர்களோடு ரகசிய சந்திப்பு அப்படின்னு தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முடி தினகரில் போடுறாங்க அப்போ நோக்கம் என்னவாக இருக்கும் செய்தித்தாளாம் உண்மன் நம்பக்கூடிய சாமானிய மக்கள் கோடிக்கணக்காக இருக்கா அப்போ நம்ப நம்ப மாட்டானா ஆனால் பெரும்பாலான சொல்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம் ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் செல்வது இந்த முறை சாத்தியம் இல்லை அப்படின்றாங்க நாங்கள் நாற்பது தான் இலக்க வைக்கணும் முடிவாக இருக்கும் நாற்பது அப்படின்றது எல்லா கட்சியுமே இலக்க வைப்பாங்க நாற்பது நாங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புகிறது அவங்களுடைய உரிமை ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கிறாரு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அவர் வேணும் அறிவிக்கிறாரு ஆனால் அவருடைய அரசியல் வருகை தொடர்பாக அதிகமாக கேள்வி வந்து சீமான் தான் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் எதனால் ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கும் நோக்கம் இருக்குது ஆனால் யார் முதல்ல பதற்றம் அடைகிறா அப்படின்னா திமுக தரப்பு பதற்றம் அடையுது திமுக தரப்புனா நேரடியாக திமுக தலைமை பேசாது அதுக்கு வந்து பல அல்லரசல்றைகள் இருக்குது அது எல்லாம் கதறது பதறது அவர் தெரியுது யார் பயப்படுறா அப்படின்னு அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுது ஏன்னா வருங்காலத்தில் வந்து உதயநிதிக்கு வந்து விஜய் எந்த விதத்திலாவது ஒரு நெருக்கடியாக வந்துவாரோ அப்படின்ற பயம் அந்த தொலைநோக்கு பார்வைங்கிறதுனால இப்போதே விஜய் வந்து இப்போதே தொடங்க கட்சி பேர வச்ச பாஜா பாஜக பீட்டிங்கிறாங்க உங்களுக்கு பதட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ கம்பாரிசன் ஏன் இங்கே மட்டும் இருக்கு எங்க உதயநிதி எஸ் எஸ் விஜய் இல்லாமல் சீமான விஜய் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க வணக்கம் கார்த்திக் வணக்கம் ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம் அதில் உங்களுடைய தந்தையாருடைய மறைவு ஒரு பெரிய சோகம் அதுக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் ஆழ்ந்துகிறங்கள் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு முன்னாடியே வேட்பாளராக அறிமுகப்படுத்திகிட்டு வரீங்க வேலைகளை ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய கூட்டம் கூடுது அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடியுது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ஐஏ ரைடு அதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற காரணம் என்னென்னா எங்களை அச்சுறுத்த பார்க்குறாங்க எங்களை வளர விடாமல் தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கட்சிகள் இல்லை பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சியை வந்து முடக்கணுன்ற எண்ணத்துக்கு மத்திய அரசு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நிலவுது என்ன சூழல் நிலவுது கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ள ஒரு சூழலும் இல்லை எங்கள் ஆளுங்க வந்து ரொம்ப இதை இலகுவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிறப்ப மற்ற கட்சிகள்லாம் வந்து சோர் வரும் ஆளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க காவல்துறைங்கிறப்ப காவல்துறை குண்டல் சட்டம் அப்படிங்கிறப்ப தானா அப்படின்னு போனப்பறம் தோணும் அதே போல் எண்ணெயை பார்க்குறப்ப இவ்வளோதானா என்ஐயே அப்படின்னு தோணுது ஏன்னா எண்ணெயை வந்து விசாரிக்கிறவர்கள்லாம் ஒன்றும் நடக்கலை அடிப்படையில் வந்து இந்த விசாரணை இந்த சோதனை இதெல்லாமே தேவையற்றது விரயம் நேர விரயம் எல்லாமே விரயம்தான் கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில் வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் அண்ணன் மதிவானன் தம்பி திருநகவிஷ்ணு விஷ்ணு நாம் தமிழக கட்சியில் கடந்த காலத்தில் செயல்பாட்டில் இருந்த கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் முருகன் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழக கட்சி உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்டோர்கள் வீடுகளில் வந்து சோதனை செய்யப்படுது எனக்கு வந்து வீட்டில் சோதனை போடல ஏன்னா நான் கட்சி எழுத்து இருக்கிறதால கட்சி எழுத்துல சோதனைன்னு உள்ளே வந்தால் அது அரசியலாக மாறும் அப்படிங்கிறதால வராமல் வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பிட்டாங்க மற்றவங்களுக்கு வந்து விசாரணை விசாரணைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பானையை வந்து நேரலையை கொடுத்துட்டாங்க அந்த சோதனையின் முடிவில் இப்படி வந்து ஏழாம் தேதி அண்ணன் சாட்டை தொழில்முகன் அன் மதிவானன் எட்டாம் தேதி நானும் தம்பி தன்னக விஷ்ணு எல்லாம் ஆஜராகிறோம் இதில் வந்து என்ன வழக்கு அப்படின்னு நான் வந்து யூகிச்சு போகிறதனா ஓமலூர் சேலம் ஓமலூரில் வந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து நாட்டு கொண்டு துப்பாக்கி தறிக்க முற்பட்டாங்க தான் வழக்குங்கிறப்ப போய் என்னை அதிகாரிகள் முடிவுக்கு வந்து வழக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறப்ப ஓமலூரில் அந்த நாட்டு வழி கொண்டு தயச்சது அப்படிங்கிறேன் இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப ஜெர்மன்லேருந்து சீலன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு அவர் உங்கள் எல்லோரும் கூப்பிட்டுருக்காரு எடுத்து சில பேர் பேசியிருக்காங்க உங்களுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னா அவங்க எடுத்து காமிக்கிறாங்க அதில் வந்து ஒரு தேதியை சொல்லி தேதியில் எனக்கு அழைப்பு வந்திருக்கு நான் எடுக்கலை பொதுவாக வெளி மா வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள் நாடுகள்லேருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழச் சொந்தங்கள் இல்லை இங்கேருந்து போய் அங்கே வரக்கூடிய வாழக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த சொந்தங்கள் வந்து அழைப்பு எடுப்பாங்க சிறப்பாக பணிபுரிவீங்க சிறப்பாக விளைச்சுறீங்க சிறப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு வாழ்த்துடி வைப்பாங்க இல்லை மணக்குமரில் வெளிப்படுத்துவாங்க இல்லை தங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க அப்படி ஊக்கப்படுத்தி பாராட்டி வாழ்த்தி அப்படி தான் பேசுவாங்க அப்போ அவங்க யார் என்ன அந்த பின்புலம் தெரியாது நம்ம எடுத்து வாய்ப்பு இருந்தால் எடுத்து பேசுவோம் அப்படி எடுத்து நம்ம மற்றவங்க பேசியிருக்காங்க நான் அழைப்பட்டுக்காமல் விட்டுருக்கேன் கவனாக இதில் விட்டுட்டேன் ஆனால் இதுக்கு வந்து வீடுகளில் சோதனை பண்ணி அதுக்கு விசாரணைன்னு அழைப்பானை கூப்பிட்டு எட்டு மணி நேரம் கூப்பிட்டு விசாரணை பண்ணி இவ்வளோவெல்லாம் தேவையில்லை ஏன் அப்படின்னா இதில் வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோமான்னா நூறு விழுக்காடு ஆதரிக்கிறோம் சாவின் கடைசி விளிம்பு வரைக்கும் ஆதரிப்போம் அது எந்த இல்லை அப்போ விடுதலை புலிகளை ஆதரித்து மிக மூர்க்கமாக நம்ம பேசுகிறோம் மிக தீவிரமாக பேசுகிறோம் அப்படி நம்மளோட அலை தொடர்புகள் நம்மளோட நடமாட்டம் எல்லாமே கண்காணிப்புள்ளாகும் கண்காணிக்கப்படுங்கிறது நாம் அறிஞ்சது தான் அப்படி ஒருவேளை வந்து ஆயுத புரட்சி அப்படிங்கிற நோக்கம் இருந்தால் நம்மளேயே தொடர்பு கொள்ளணும் நாம் தான் கண்காணிப்பாளையத்துக்குமே அப்போ அந்த ஒரு அடிப்படை கேள்வியே நமக்கு தேவையில்லை இந்த விசாரணை தேவையில்லைங்கிறத சொல்லிவிடும் அதை தாண்டி என்னென்னா இங்கே வந்து நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ மத்திய வருமான வரித்துறை ஐடி மத்திய அமலாக்கத்துறை இடி இது எல்லாம் தன்னாட்சி அமைப்புகள் இந்த தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து பாஜகவோட ஐந்து விரல்கள் போல மாறிடுச்சு பாஜக கரங்களில் போயிடுச்சு இதில் இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் தேசிய புலனாய்வு முகாமையை பொறுத்த வரைக்கும் அது உள்துறை அமைச்சகத்தில் கட்டுப்பாட்டில் இருக்குது உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா எல்லாருக்கும் தெரியும் அவர் கொண்டு வர்றப்பே வந்து இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்னு கொண்டு வரப்படுது அதுக்கு பிறகு பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சட்ட திருத்தம் பண்ணி இன்னும் பல குற்றங்களை உள்ளடக்கம் பண்ணி இணைய குற்றங்களை உள்ளடக்கம் தனிநபர் வன்முறை கூட தீவிரவாதமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பல அம்சங்களை உள்ள சேர்த்து மறுபடியும் ஐயா அமித்ஷா கொண்டு வர்றாங்க அமித்ஷா கொண்டு வரப்ப சொல்கிறாங்க இஸ்லாமிய மக்களையும் தமிழர்களையும் தான் குறிவைச்சு கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத சூசகமாக சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல விசாரணை அழைப்பான சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேள்வி எழுப்புறேன் அந்த சீழன் முருகன் ஒருத்தரை சொல்கிறீங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது மற்ற இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது யார் என்ன என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது அழைப்பு எடுத்து அழைப்பு எடுத்தார் நாங்கள் எடுத்தோம் எடுக்காமல் பேசாமல் விட்டுட்டோம் விழுதாட்ச்சு இதுக்கு எங்களுக்கு நெருக்கடி எட்டு மணி நேரம் விசாரணை வீடுகளில் சோதனை ஊடகங்களில் போகிறப்ப பயங்கரவாதி தீவிரவாதி போல் எங்களை தோற்றம் அழைச்சிருங்க எல்லாம் பண்ணுறீங்க நான் கேட்குறேன் கடந்த நவம்பர் இருபத்தேழாம் தேதி தலைவரோட மகள் துவாரக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து சொன்னாங்க யார் சொன்னதுன்னா ஐயா காசியானந்தன் அண்ணன் வா கௌதமன் போன்றவங்க சொல்கிறாங்க அப்படி துவாரக வரப்போகிறாங்க தலைவரோட மகள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த அலை அந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாட்டிலையும் செய்யப்படுது அண்ணன் கௌதமனும் ஐயா காசி ஆனந்தம் செய்கிறாங்க துவாரகான்னு சொல்லப்பட்ட அந்த ஜோடிக்கப்பட்ட அவங்க பேசுகிறாங்கல்ல பேசுவதற்கு முன்பாக அந்த அந்த நேரலையில் யார் பேசுனாங்கன்னா காசி தான் பேசுனார் அப்போ துவாரகா தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க துவாரகா என்ன செய்ய போகிறாங்க ஆயுதப் புரட்சி செய்ய போகிறாங்களா மறுபடியும் மீற்றுவாக்கம் செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் கௌதமன் வீட்டுக்கும் இல்லை ஐயா காசியானந்த வீட்டுக்கு வந்து என்னையே போகலை போகணும்னு சொல்ல வரல போகணும் விசாரணை பண்ணணும்னு நான் சொல்லவே வரலை போகலைன்னு சொல்கிறேன் அதே போல் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஐயா பல நெடுமாற வந்து தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து செய்தியாளர்களை கூட்டு வச்சு வச்சுக்கிட்டு தலைவர் வரப்போகிறாரு நான் தொடர்புடைய அவங்கள்கிட்ட பேசினேன் தலைவர் உயிரோட்டிருக்காரு மறுபடியும் வந்து அடுத்த கட்டமாக வரப்போகிறாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க தலைவர் வரப்போறாருனா தலைவர் வந்து ஆயுதமந்திய புரட்சியம் எடுத்தவர் முப்படை கொண்ட இராணுவத்தை கட்டம் அமைத்தவர் எல்லாருமே தெரியும் அப்போ தலைவர் வந்தால் ஆயுத புரட்சி அப்படிங்கிறத அடிப்படையான சிந்தனையாக இருக்க முடியும் அப்போ தலைவர் வர்றாங்க அப்படின்னு சொன்னப்ப தலைவர் வர்றாங்கன்னு சொல்லி யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா என் நெடுமாற வீட்டுக்கும் இல்லை சார்ந்தவன் வீட்டுக்கோ என்னையை போகலை என்னையை அழைப்பானே கொடுக்கலை கொடுக்கணும்னு நான் சொல்ல வரலை அப்போ அதில் வந்து தலைவரே வரப்போகிறாரு தலைவரோட மகள் வரப்போகிறாங்க அப்படின்னப்ப கண்டும் காணாதிருந்த என்னையே யாரே தெரியாத ஸ்ரீலன் முருகன் யாரோ ஒருத்தர் அலை அழைப்பை போட்டதுக்காக எனக்கு என்னை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணோம்னா இப்போ எனக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு நான் எடுக்கலை அது தவறி அழைப்பாக அதுக்காக நீ அழைப்பானை கொடுத்து நீ எட்டு மணி நேரம் விசாரணை பண்ணுற அப்படின்னா அதே சூழல் முருகன் வந்து நாளைக்கு அண்ணாமலைக்கு ஃபோனை போடுறாரு அண்ணாமலை எடுக்காமட்டுறாரு எடுத்துர்றாரு அண்ணாமலை அலைப்பானை கொடுப்பியா தெரியலையே யாருனே தெரியல அவர் ஒரு அவர் மேலே ஏதோ ஒரு தவறு இருக்க போய் தானே உங்களை கூப்பிட்டு யாருனே தெரியும் நமக்கு நமக்கு யார் தெரிஞ்சா தானே அவங்களும் சொல்லலை அவங்க வந்து அவர் தான் தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யாரு என்ன பின்புலம் அதெல்லாம் சொல்ல வரல நாளைக்கு அதே சூழலன் முருகன் வந்து அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்தாலும் இல்லை வந்து ஹெச்ராஜா அழைப்பு கொடுத்தாலும் ஹெச்ராஜா அண்ணாமலை கூப்பிட்டு இதே என்னையை விசாரிக்குமா அழைப்பு கொடுத்து நான் எப்படி பொறுப்பேற்பேன் இதெல்லாம் ஒன்மே கம்யூனிகேஷன் டவுன் ரெண்டு தமிழ்மே கம்யூனிகேஷன் தானே யார் வேணால் அழைப்பு எடுக்க முடியும் பேச முடியும் நான் என்ன பண்ணுறேன்ல நீங்கள் அழைப்பு கொடுத்த இது பண்ணுறீங்க நான் ஏதாவது நான் அதாவது ஆயுதம் ஏந்தி தமிழ்நாட்டில் போராடுவோம் அப்படி ஏதாவது சொன்னமா எங்கள் பாதை எங்கள் பயணம் தெளிவானது தலைவர் பிரபாகரன் அந்த இடத்துல எடுத்தேன் அந்த இடத்துல ஏதோ லாஜிக்காக அவங்க வந்து லாஜிக்காக தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் என்னையே எப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியாத ஒருத்தராகவே இருந்துருக்கட்டும் போட்டோம் அவர் கால் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் சம்மன் கொடுத்து விசாரிச்சுருக்கிறாங்க இதை ஏன் நீங்கள் மத்திய அரசு எங்களை முடக்க பார்க்குதுன்னு சொல்கிறீங்க யார் என்ன யாரு இருக்குது இல்லைப்பா அமித்ஷா தான் வந்து நேராக இவங்களை வந்து ஒரு கால்புணர்ச்சியின் காலமாக வளர்ந்து வராங்க இவங்களை முடக்குங்க ஏதாவது ஒன்று கேச போட்டு அப்படின்னு அமித்ஷா தான் சொல்ல போகிறாரு அமித்ஷா வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை பார்க்கலையா சாதி அமைப்புகளுக்கு என்ன வாக்கு விடுக்காடு இருக்குது அஞ்சு விடுக்காடு கூட இருக்காது அவங்க சந்திக்கிறது இல்லையா ஏன் ஐயா தேவநாதன் இருக்காங்க ஐயா தேவநாதன் ஒரு சாதி அமைப்பு வச்சுருக்கா வச்சுருக்காங்க அவங்க அந்த சாதி சமூகத்தில் பெரிய செல்வாக்கு கொண்ட ஆள் கூட கிடையாது அவங்க அந்த சாதி சமூகத்துக்கு இன்னும் பிற அமைப்புகள் இருக்குது அவங்க அந்த சாதி அமைப்புக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஐயா தேவநாதன் அவரை போய் பார்க்குறது இல்லையா ஏன் டெல்லியில் வந்து மோடி உட்கார வச்சு பேசினாரே எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எல்லாமே இங்கே உள்ள இங்கே உள்ள சாதி அமைப்புகள் இன்னும் பிற அமைப்புகள் அவங்கள என்ன வடிவம் இருந்துச்சு அப்போ அவங்க தேவைப்படுறப்ப நாம் கட்சி முடக்கணும் தேவை இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு வேளை சொல்லுங்கள் திமுக அதிமுக மக்களுக்கு பிடிக்கல இப்போ நாம் தமிழை கட்சின்னு கட்சி பிறக்கலன்னா இந்த திமுக அதிமுக அதை பிடிக்காத யார் பக்கம் இருப்பான் பாஜக பக்கம் அப்போ நாம் கட்சி இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தேவைப்படுது அது பிரச்சனையாக இருக்குது அதுக்கு முடக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இது போன்ற வழிகளை செய்கிறாங்க மற்றபடி நாங்கள் எங்கே வன்முறை செஞ்சோம் நீங்கள் இயக்க வன்முறை பேசுகிறீங்க அதாவது ஆயுதம் ஏந்தி போராடுவோமா அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அந்த நிலத்தில் தலைவர் பிரபாகரன் முன்னிடத்தை ஆயுதம் ஏந்திய புரட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் நூறு விழுக்காடு ஆதரிக்கிறோம் நியாயம்னு சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆயுதம் ஏந்திய புரட்சியம் எடுக்க வரலை நாங்கள் ஏந்திய ஜனநாயக புரட்சியம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் சாகம் வரை நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்போம்னு சொல்றீங்க அப்போ அந்த ஆயுத போராட்டத்தையும் ஆதரிக்கிறது அர்த்தம் அங்கு நடந்த ஆயுத புரட்சியம் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் விடுதலை போராட்டமாக பார்க்குறோம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இந்திய தேசிய படையை கட்டமைத்தது போல எங்கள் தலைவர் வந்து எங்கள் இனத்தின் விடுதலைக்காக முன்னெடுத்தார் அதை ஆதரிக்கிறோம் நூறு விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு லட்சம் விழுக்காடு ஆதரிக்கிறோம் அது எந்த கருத்தும் இல்லை அவர் தலைவரை தான் சொல்றாங்க போராட்ட வடிவங்கள் மாறலாம் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லைங்கிறாங்க அப்போ அங்கே வந்து அறவழி போராட்டமாக வந்து தொடக்கத்தில் தந்தை செல்வம் எடுத்தாங்க அது பிரணாம வளர்ச்சி தான் குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை அவங்க வந்து ஆயுத போராட்டத்துக்கு வர்றாங்க அதோட நீச்சியாக தான் தலைவர் வந்து ஆயுதம் எந்திய ஜ மக்கள் புரட்சி முன்னெடுத்து முப்படை கொண்ட இராணுவத்தை கட்டமைத்து வல்லாதிக்கங்களை எடுத்து சண்டை போட்டார் அந்த போ போராட்டம் வந்து வீழ்த்தப்பட்டுச்சு அது மவுனிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்போ நோக்கம் அப்படியே இருக்குது தமிழ் அவங்க கண்ட கனவு அப்படியே இருக்குது அந்த கனவை தூக்கி சுமந்து அரசியல் வழி தான் பயணப்படுறோம் அப்போ என்ன வாய்ப்பு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய உயரத்துக்கு நாம் தமிழை கட்சி போய் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கணும் இல்லை ஆட்சிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும் கொடுத்து இந்தியாவின் வெளியூர் கொள்கை மாற்றப்பட்டு இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மொழி வழி தேசியங்கள் அதன் பிரதிநிதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் அதன் முதலமைச்சர்கள் அவங்க நமது கருத்தோட்டத்துக்கு ஒருமித்து வந்து ஆசியாவில் நமக்கு ஆதரவான அனுச்சரிக்கை உருவாக்கி எல்லாம் கடிந்து வர்றப்ப தமிழிலங்கிற நாடு பிறக்கும் எப்படி பிறக்கும்னா மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து இந்திரா காந்திக்கு அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக பிளவுட்டுறது போல் நாங்கள் ஜனநாயக வழியில பிளவுணும்னு நினைக்கிறோம் நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை ராஜபக்சே பசல் ராஜபக்சே கோத்தமய ராஜபக்சே சரத் பொன்சேகா உள்ளிட்ட எல்லாரையும் நீ வந்து இனப்படுகளை குற்றவாளியை அறிவிச்சு அவங்களுக்கான தமிழை கொடு அதே போல் புலம்பிருந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள்கிட்ட அங்கே ஈழ நிலத்தை வாழக்கூடிய ஈழ சொந்தங்கள்ட்ட பொது வாக்கடுப்படத்து ஈழமாக நாங்கள் பிரிஞ்சு போகிறதா இல்லை இலங்கைக்குள்ள வாழ்கிறதாங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும் இதுதான் கோரிக்கை இந்த கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் அறவழியை போராடுறோம் அப்போ அறவழியில் போராடுவதற்கு நாங்கள் தேர்தல் பாதையை தேர்வு பண்ணி இந்த தேர்தல் பாதையில பயணிக்கிறோம் நீங்கள் வந்து ஆயுத மந்திய புரட்சி அப்படின்னு இயக்க வன்முறையை பேசுகிறீங்க இயக்கமாக செய்த பேசுகிறீங்க ஆனால் நாம் திருமண கட்சி தனிநபர் வன்முறை கூட வன்முறை கூட ஆதரிக்கல தனிநபர் வன்முறை செய்கிறதை கூட ஆதரிக்கல அங்கே காவிரியில் தண்ணி கட்டு போராடுறப்ப கர்நாடகாவில் என்ன பண்ணுறான் அங்கே மிகப்பெரிய இனக்காளர் வரம் வந்து கட்டளைத்தூடப்படுது தொண்ணூத்தொன்றுல ஆட்சி காலத்தில் நூற்றுக்கணக்கான விவரை கொண்டான் அங்கே பாலியல் வன்கூட பண்ணால் தமிழரை அடித்து விரட்டினா தமிழை அகதியிலாம் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கேபிஎன் அரசு பிறந்த ஐம்பது பேர்தான் கொடுத்தேன் அப்புறம் அடித்து ஓட விட்டான் தமிழ்நாட்டில் தெலுங்கனை கன்னட மலையாளி யாராவது தாக்கணும் நாங்கள் முல்லைப் பிரியாட்சிக்கள் அங்கே வாழக்கூடிய இடுக்கியில் தேவிகுளத்தில் பீர்மேட்டில் அந்த பூர்வீக பூர்வீக நிலத்தை வாழக்கூடிய மண்ணின் மக்களை வந்து மனமுங்கப்படுத்துகிறேன் மலையாளி தமிழ் பெண்களை நாங்கள் வாழ்ந்த மலையாளியே தெலுங்கனை காக்கலையே ஆந்திராவில் ஒரே நாளில் இருபது தமிழனை சுட்டு கொண்டது சந்திரபாபு நாயுடு காவல்துறை அரசின் காவல்துறை அரசு நாங்கள் பதிலுக்கு பதில் எந்த தினங்களையும் தாக்கலையே நாங்கள் வந்து அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் உணர்ச்சுவைப்பட்டு செய்யக்கூடிய இந்த தனிநபர் வன்முறையை விரும்பல சேவியர் குமார்னு எங்கள் அண்ணன் கொலை செய்யப்படுறாரு நாங்கள் போய் இப்போ விடுப்பு வந்து அடிக்கணுதானாகவும் இல்லை அடிப்பதற்கு வலிமை இல்லையா இல்லை அந்த வழக்குகளை நாங்கள் தாங்க மாட்டோமா ஏன் செய்யலை ஏன்னா அது எங்கள் பாதை இல்லை எங்கள் பயணம் இல்லை எங்களை எங்களோட நோக்கம் வேறு அந்த நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்போ இது போன்ற நேரங்களில் நாங்கள் உணச்சுவைப்பட்டு கூட தடம் புரளக்கூடாது பாதை அந்த வடிவம் மாறக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கும் அப்போ எங்கள் பாதை ஜனநாயக பாதை தான் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குகளை பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான்கு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழு விழுக்காடு இதை வந்து முப்பது விழுக்காடா இருபத்தி ஏழு விழுக்காடா உயர்த்தி நாங்கள் அதிகாரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம் அதுக்கு நாங்கள் உழைக்கிறோம் மற்றபடி வன்முறை எங்கே தூண்டிவிட்டோம் நாங்கள் ஜனநாயக அமைப்பு தேர்தல் பாதையில் ஜனநாயக வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க இப்படி தான் நாங்களும் ஜனநாயக அமைப்புன்னு சொன்ன பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்படி தான் ரைடு விட்டாங்க ஒரு நாள் அது தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாறிடுச்சு அப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்றது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது ரொம்ப அதீதமாகவும் இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா மத்திய அரசுக்கு பாஜக அரசை வந்து நம்ம அனுமானிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அனுமானிக்க முடியாது எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அப்படி தோணலை அளவுக்கு போவாங்க அப்படின்னு தோணலை அது அந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு தோணலை அதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் அளவுக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கல அதை தாண்டி இவங்க வந்து கைது பண்ணுறாங்க அடக்குமுறை ஒடுக்குமுறையை பாய்ச்சுறாங்க விசாரணையை செய்கிறாங்க சோதனை விடுகளை பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் எங்கள் நிலைப்பாடு மாறப்படும் நாங்கள் விடுதலை புலிகளையும் ஆதரிக்கிறோம் எங்கள் நிலைப்பாடு விடுதலை புலிகளை வந்து விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்படணும் அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் வாதாடுறது உரிமை அப்படின்னா அதே தான் மக்கள் மனத்தை செய்யணும் நாங்கள் மக்கள் மனத்தில் விடுதலை புலிகள் மீது மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய தவிரா தவறான அபிப்பிராயம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ மக்கள் மனத்தில் புறப்பட செய்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க விடுதலை புலிகள் வந்து தவறான அபிப்பிராயம் இருக்கா இருந்துச்சு கடந்த காலத்தில் இருந்துச்சு நாம் தமிழக கட்சி வருகைக்கு பிறகாக மாறிடுச்சு இன்றைக்கி அப்படி இல்லை விடுதலை புலிகள் வந்து அவங்க போராடி இயக்கம் தலைவர் பிரபாகரன் நான் மக்களுக்காக போராடி வைங்கிறத உணர்ந்துருக்காங்க அப்போ அதை செய்து கொண்டிருக்கோம் இது என்ன தவறு இருக்குது அப்போ இதை ஆதரிஷ்டங்கிறதுனாலே வன்முறையாளர்கள் அப்படின்னு சித்தரிப்பதையும் இந்த நாட்டுக்கு விரோதமாக இருப்பது தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சி ஆதரிப்பாங்களே ஆமா இதை வந்து மதிமுக ஆதரிக்குது மதிமுக புள்ளிகளை ஆதரிக்குது வீசிக்கு ஆதரிக்குது தான் கூட்டம் விசாரணை பண்ணலையே அப்போ நோக்கம் வந்து இங்கே பிரச்சனைங்கிறது விடுதலை புரிய ஆதரவு நடைபாட்டை தாண்டி நாம் திரமலை கட்சி இருக்கு நாம் கட்சி என்ன பண்ணலாம் வருமான வரித்துறை போடலாமா வாய்ப்பு இல்லை அஞ்சு விசாக பிரோஜனம் இல்லை அமலாக்கத்துறை அனுப்பலாமா பயன் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் என்னையை அனுப்பு என்னையை அனுப்புனா பயங்கரவாதி தீர்வாதி சொல்லலாம் வீட்டில் வந்து தலைவர் பிரபாகரம் படம் இருக்கும் புத்தகம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போய் பன்னெண்டு மணி நேரம் சோதனை நாலு மணி நேரம் சோதனை மூணு மணி நேரம் சோதனை அப்படின்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி பயங்கரவாதி போல சித்தரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொ மேற்கொள்ளலாம் அதுதான் வந்து பாஜக அரசு பண்ணுது ஆனால் இப்போ இதில் இன்னொரு கோணம் இந்த ரைடு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு என்னென்னா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் இது அப்படின்னு ஒரு ஒரு பார்வையை வச்சாங்க நான் இன்னும் சொல்கிறேன் இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகத்தை நாடகம் இருக்கிறேன் ஏன்னா மாநில தன்னாட்சி அப்படின்னு திமுக பேசுது அண்ணாவோட வழி ஆட்சி நடத்தம் வீங்க அண்ணாவோட உயில் ஆனால் வர்ணிக்கப்பட்டது மாநில தன்னாட்சி தான் அந்த மாநில தன்னாட்சி கட்டு எண்பதுகளில் வந்து கருணாநிதி வந்து ராஜமன்னா தலைமையில் குழு அமைச்சார் அப்புறம் அதே மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் போட்டார் அது வடக்க காஷ்மீரில் எதிரொலிச்சிச்சு தெற்கு ஈழத்தில் திம்பு பேச்சுவார்த்தை எதிரொலி எதிரொலிச்சிச்சு அப்படிங்கிறீங்க மாநில சுயாட்சின்னு பேசுகிறீங்க உங்கள் உங்கள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை ஊழல்வாதி ஊழல் பெருச்சாளி என்று இதே திமுக குற்றஞ்சாட்டியிருக்கிறது ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் எல்லாம் குற்றஞ்சாட்டியிருக்காங்க ஆனால் அந்த செந்திருபாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்தையும் போனால் அரசியல் பழிவாங்கலுங்கிறீங்க ஜெகத்ராஜகன் வந்து ஊழல்வாதின்னு தெரியும் பொன்முடி மேலே ரெண்டு சொத்துக்கு வழங்க இருக்குது தண்டனை கிடைக்குது நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது உடனே சொல்கிறீங்க அதுக்கு வந்து பாஜகவோட பழிவாங்கல் போக்குங்கிறீங்க அப்போ இதெல்லாம் இலும்பாக நடந்தால் கூட பழிவாங்கல் போக்கு அப்படின்னு உள்நோக்கம் கிடைக்கிற நீங்கள் நாம் தமிழக கட்சி மீதான என்னையோட விட இந்த விசாரணை இந்த சோதனை எப்படி பார்க்குறீங்க திமுக வரவேக்குதா இல்லை எதுக்குதா உன் நிலைப்பாடு என்ன தெளிவுபடுத்து நாங்கள் வரவேற்கிறோம் அது சரிதான்னு சொல்லு இல்லை தப்புன்னு சொல்லு எதுவுமே சொல்ல வாய்ப்பு மனமார்ந்தா அப்போ பாஜக உள்ளே புந்து எல்லாம் பண்ணட்டும் நாங்கள் வேடிச்சு பார்க்குறோங்கிறத திமுக சொல்லுதா அவங்க தான் உங்களை ஒரு கட்சியாகவே பார்க்க மாட்டாங்க யாரு திமுக எங்கள் எங்களை கட்சியாக பார்க்காலும் எங்கள் கட்சியில் நாங்கள் ஒரு ஆளாவே பார்க்க விட்டு ஆட்களாக தூக்கியாக வச்சுருக்காங்க அதுக்கு என்ன பதில் இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஒரு கட்சியாகவே பார்க்கல ஒரு கட்சியாகவே பார்க்கலன்னு அப்படிலாம் பார்க்காம இருக்க முடியாது உங்களுக்கு பதற்றம் இருக்குது பயம் இருக்குது திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி வாய இருக்கீங்க அதான் எதார்த்தம் அதனால வந்து இந்த எண்ணெயை விசாரணைங்கிறது அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை ஒழிய இது வந்து த அவங்க தன்னிச்சே செஞ்சது ஆனால் செய்தித்தாள்கள்லாம் வேற மாதிரி செய்தி வந்துச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் ரயில் நடந்த போகும் சரி நீங்கள் விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி அந்த செய்திகள்லாம் பார்த்துங்க தினமலர் எழுதுனாங்க தினமலரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இழிவான ஒரு மஞ்சள் பத்திரிகை விட இழிவான ஒரு இதழ் ஆனால் தினகரன் இருக்குதுல்ல தினகரன் ஐயா தயாநிதி மாறேன் ஐயா கணாநிதி மாறேன் அவங்க கேபிளை திருடி அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தலாம் அதெல்லாம் நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் செய்யாத ஒன்று செஞ்சது போல் தோட்டத்தை ஏற்படுத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முடி இதே தினகரனில் செய்தி வருது பாஜக தலைவர் புற சீமான் ரகசிய சந்திப்பு அப்படின்னு ரகசியமாக சந்தித்தா நீ எப்படா படம் எடுத்து போட்டேன் எப்படி உனக்கு கிடைச்சி படம் அது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சியோட பட்டிமன்ற நிகழ்வுல நிகழ்வில் அர்ஜுன் சம்பத்து வானசிவாசன் நாஞ்சி சம்பத்து நாலு பேரோட உட்கார்ந்த படத்தில் நாஞ்சி சம்பத்து உட்கார்ந்ததை மட்டும் கத்தரிச்சு வெட்டிட்டு மூணு பேர் அர்ஜுன் சம்பத்து வானசிவாசன் அண்ணன் உட்கார்ந்து படத்தை போட்டு பாஜக தலைவர்களோடு ரகசிய சந்திப்பு அப்படின்னு தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முடி தினங்கடலில் போடுறாங்க அப்போ நோக்கம் என்னவா இருக்கும் வரதெல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடிய சாமானிய மக்கள் கோடிக்கணக்காக இருக்கேன் அப்போ நம்ப நம்ப மாட்டானா அப்போ நாம் தமிழை கட்சி குடித்தானே அந்த நம்பகத்தன்மை குடித்தான ஒரு சந்தேகம் மனசு எடுமையாக இல்லாத அதே மாதிரி தான் செய்கிறாங்க அதாவது கோடிக்கணக்காக பணம் கையாள செய்யப்பட்டது சாட்டை துறைமுகம் அதை செய்தார் இதை செய்தார்னு நான் எட்டு மணி நேரம் விசாரணையில் இருந்தேன் காலைல பத்தரை மணிக்கு உள்ளே போனேன் வெளில வந்தப்போ மணி ஆறேகால் ஏறக்குறைய வந்து ஏழை முக்கால் மணி நேரம் உள்ளே இருந்திருக்கேன் இந்த ஏழாம் மணி முக்கால் மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட நிதி தொடர்பான எந்த கேள்வியும் என்ன கேட்கப்படுது ஒரு கேள்வி கூட இல்லை அவங்க வந்து நான் எங்கேருந்து வந்தேன் என் பின்பலம் என்ன எப்படி இந்த கட்சிக்கு வந்தேன் எப்படி கட்சியில் இருக்கப்பட்டேன் நான் எந்த பேச்சு பேசுகிறப்ப அண்ணன் பாராட்டினார் அப்படி எல்லாத்தையும் கேட்டாங்க ஆனால் நிதி தொடர்பாக கேட்கப்படலை ஏன் கேட்கப்படுதுன்னா இந்த வழக்கு இந்த விசாரணை நிதி தொடர்பானது இல்லை மற்றவங்கள்ட்ட வந்து அண்ணன் மதிவானிட்டையோ இல்லை அண்ணன் துறைமுக நண்பட்டையோ கேட்டுருக்கலாம் அது வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாமல் செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கலாமே உடைய இந்த வழக்குக்கும் இந்த விசாரணைக்கும் நிதிக்கும் சம்மந்தமே கிடையாது வெளிநாட்டு நிதி அப்படிங்கிற ஒரு பாத்திரமே அது கிடையாது ஆனால் அப்படி தோற்றத்தை ஏன் உருவாக்கணும்னா நாங்கள் வந்து கோடிக்கணக்காக வெளிநாட்டுல பணம் எடுத்து கையாளம் பண்ணிட்டோம் ஆட்சிக்கு அடுத்த முடியும் இவ்வளவு கையாள பண்ணுறாங்க ஊழல் செய்கிறாங்க மக்கள் பணத்தை வந்து இப்படி சூறையாடுறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து எப்படி மக்களுக்காக நிற்பாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்துவாக்கத்தை செய்வதற்காக தினகரன் போன்ற ஏழைகள் இது போன்ற வேலைகளை செய்து கட்டாயம் அதற்கான எதிர்மணையாக நாங்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் மற்றபடி இந்த கைதுக்கு இந்த அடக்குமுறைக்கு ஒழுக்குமுறைக்கு பயப்பட போறோமா செந்திருபாலாஜி வந்து ஒரு அமைச்சர் அதிகார வர்க்கத்தில் உச்சாணி கும்பில் இருந்தவர் அவர் வீட்டுக்கு வருமான வரித்துல வருதுன்னா சரி சோதனை பண்ணுங்க கைதா நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு வீரத்தோடு ஆண்மையோடு கொண்டுக்கணும் அவர் சின்ன பிள்ளை போல நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வலிக்குதே அப்படின்னு கதை துடிக்கிறாரு உண்மையாக வலிக்கிது அப்படின்னா நம்ம அது குணம்பரம் உண்மையாக வலிச்சிருந்தா குணம்பரன் நமக்கு மாற்றம் கருத்து இல்லை ஆனால் வந்து நெஞ்சு வலினா அவங்களால பேச முடியாது மூர்ச்சையாயிடுவாங்க ஆடுவாங்க இயல்புலையை இழந்துருவாங்க ஆனால் நெஞ்சை வலிக்குதுன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு அவர் காலெல்லாம் உதறதை பார்க்குறப்ப அது உண்மைன்னு நமக்கு தோணுது அது உண்மையெல்லாம் நமக்கு தோணுது அது நடிப்பு நாடகம் தான் நமக்கு சொல்ல தோணுது அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அப்படிலாம் எதுவுமே தெரியுது சிரிச்சை மொத்தத்தில் உள்ளே போனோம் சிரிச்சை மொத்தத்தில் வெளில வந்தோம் நாங்கள் எண்ணெய் அழுத்தத்தில் வாசலில் வச்சு தான் பாஜக விமர்சனம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் திருமலை கட்சி இருக்காது அப்படின்னு ஐயா அண்ணாமலை சொன்னாங்க நாங்கள் கேட்குறோம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நீ எங்கே இருக்க போகிற நடக்க நடக்கும்பது பாஜக வந்து வெளிப்படையாக சொல்லுது அதிமுகவுக்காக பாஜகவின் கதவுள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூட்டணிக்கு வர தயார் ஒரே ஒரு நிபந்தனை இந்த அண்ணாமலையை மட்டும் கலெக்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டா அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பட்டு இறக்கப்பட்டா அண்ணாமலை தமிழ்நாட்டில் நீ ஒரு அரசியல் ஆனாத உன்னை யார் சின்றுவ ஊடகங்கள் சிண்டுமா செய்தியாளர்கள் வட்ட கருத்து கேட்பாங்களா இல்லை நீ பேசலை செய்தி ஆக்குவாங்களா நடக்க மாட்டாங்க நீ மாநில தலைவர் பொறுப்பட்டு இறங்குனா நீ அரசியல் அனாது நீ பத்தோட பதொண்டு அப்படி நீ இருக்குது மத்திய அமைச்சர் பேசுகிற பேட்டியை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதமான செயல்களில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க கைது நடவடிக்கை எல்லாம் இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னார் என்னன்னு சொல்லட்டும் தேச விரோத நடவடிக்கை எதுன்னு சொல்லட்டும் இல்லை அவர் ஒரு அமைச்சர் அவர் பேசினது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் 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 ஏன் அப்படி சொல்லணும் மோடியே வாய்க்கு வந்தது பேசுறாரு அமித்ஷாவே வாய்க்கு வந்தது பேசுகிறார் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வாய்க்கு வந்ததை பேசுகிறார் எண்பதுக்கு இருபதுக்குமான சண்டை கிடையாது ஐயா மோடி வந்து அடைய அந்த தோற்ற அடையாளத்தை வச்சு அவங்க ஆனால் இடம் அடையாளம் காணலாம் கிடையாது தோற்றம்னா இன்னைக்குள்ளே வச்சுருப்பாங்கிறத இஸ்லாமிய மக்கள்ங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு அப்போ அவங்களே அப்படி பேசுகிறப்ப எழுமுருகனு சொல்கிறத நான் வியப்புக்கிடமில்லை அவர் கேட்குறாங்க அப்போ இதான் சொல்லணும் தேசவிரத நடவடிக்கை என்ன தேசவிரோத நடவடிக்கை தேசத்துக்கு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் தான் இந்த தேசத்தை இந்த நாட்டை இந்த மண்ணை மக்களை நாங்கள் உயிர் போடு நேசிக்கிறோம் அவங்களுக்கு என்ன இருக்குது இந்த நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்கள்ங்கிறது நாட்டோட சொத்துக்கள் சுதந்திர இந்தியாவோட கோயில்கள்னு வணிக்கப்படுக நேர்வாள் அந்த பொதுத்துறை நிறுவனங்களை கூட தனியாட்டை தர வந்துட்டேன் இந்தியாவோட ஜனநாயகத்தன்மையை வந்து வலுவிளக்க செஞ்சுட்டேன் இந்தியாவோட வந்து அடிநாதம் அப்படின்னா பெருமையோடு இந்த நாடை கொண்டாடுறது வந்து வேற்றுமையில் ஒற்றுமையும் இந்தியாவோட வந்து பன்முகத்தன்மை இந்தியாவோட மத சார்பின்மை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் காலி பண்ணி விட்டு அந்த நாட்டை கெடுத்து விட்டு நாட்டின் பொருளாதாரத்தை அதளை பாதள தள்ளி விட்டு பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த சரக்குமற்ற சேவதி மசோதா கொண்டு வந்த நாட்டின் பொருளாதாரம் கீழே போயிடுச்சு நாட்டு மக்கள் எழ முடியல வேலைவாய்ப்பு திண்டாட்டம் வறுமை ஏழ்மை பசி அப்படின்னு நாட்டு மக்கள் அவ்வளோ பாடுபடுறேன் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்திலையும் நீ வந்து மத பூசலை உருவாக்குற நீ தேசத்துக்கு எதிரான ஆளா இந்த மண் பறிபோகக்கூடாது மக்கள் வளம் பறிபோகக்கூடாது இந்த வளங்க சுரடப்படக்கூடாதுன்னு சொல்லி போராடுற நாங்கள் மண்ண தேசிக்கிறோம் நான் இருக்கலாம் அப்போ என்ன வேணாலும் முத்தகத்தில் ஸ்டோன் சுவாமி வரவராக ஆனச்சல் டம்முடே இவங்கள்லாம் செஞ்ச குற்றம் பண்ணேன் பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடியவர் ஐயா ஸ்டோன் சுவாமி அவரை என்னையே கைது பண்ணுது கேட்டால் அவரோட கணிதியில் வந்து கணிதியில் வந்து ஏதோ வந்து தேச விரோத இது இருந்துச்சுங்கிறாங்க யார் வேணாலும் இன்றைக்கி வந்து யாரோட அலைமேசிலேயோ இல்லை வந்து மடிக்கணிலையோட்டதுன்னு வந்துருச்சு பின்னாடி அதான் புகுத்தப்படலாம்ல புகுத்தி உள்ளத்துக்கு வைக்கலாம்ல அவர் கை நடுக்கும் வயோதிகம் முதுமை வியாதி வந்து கை நெடுக்கும் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது அப்போ இருக்கிறாரு ஒரு உறிஞ்சு குழாய் கொடுங்க ஸ்ட்ரா கொடுங்க தண்ணி எடுத்து குடிக்க முடியலன்னு நாற்பத்தைந்து நாட்கள் அவகாசம் இருக்குது இந்த எண்ணெயை இதே எண்ணெயை தான் அப்போ யாருக்கா எங்குது இது நாட்டு மக்கள் தெரியும் நீ என்ன வேணாலும் பண்ணி போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நாங்கள் நிற்கிறோம் அவ்வளோதான் அடுத்த அந்த எலெக்ஷனுக்கு வரலாம் நாடாளுமன்ற தேர்தல் பலரும் ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் வந்து கூட்டணி கிட்ட ஒரு கூட்டணி இருக்குது ஒரு வெற்றி கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வேலை வாக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் சார் பேசுகிற இடத்துல எல்லாருமே சொல்கிறீங்க இந்த 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 தடவை வந்து நம்ம பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்பணும் அப்படின்றீங்க இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றீங்க ஆனால் பெரும்பாலான சொல்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம் ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் செல்வது இந்த முறை சாத்தியம் இல்லை அப்படின்றாங்க உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை தருது இந்த தடவை நம்ம அனுப்புவோம் அப்படின்ட்டு நாங்கள் நாற்பது தொகுதியிலையும் வெற்றி பெறணுங்கிற இலக்கோடு தான் பயணிக்கிறோம் வேலை செய்கிறோம் இனிமே தான் மக்கள் வாங்க செலுத்த போகிறாங்க இனிமேல் தான் தேர்வு செய்ய போகிறாங்க அதனால் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் அது அவங்களோட அனுமானம் நாம் தமிழ கட்சி கொடுத்தான குறைவான மதிப்பு எது வேணால் நடக்கலாம் இல்லை ஒரு புரட்சி நட வெடிக்கலாம்ல இப்போ வந்து டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்குது காங்கிரஸையும் பாஜகவும் வீழ்த்தி அது கூட சொன்னாங்க படித்தவங்க இருக்கக்கூடிய இடம் சின்ன நடைப்பரப்பு யூனியன் பிரதேசம் தான் அப்படின்னாங்க பஞ்சாபில் காங்கிரஸையும் பாஜகவும் வீழ்த்தி அங்கே ஆம் ஆத்மி ஆட்சி பிடிக்குது அதே போல் தமிழ்நாட்டு நிகழலாம்ல மக்கள் மத்தியில் கோவால இருக்குது அந்த ஏயே மக்கள் தான் வந்து ஜல்லிக்கட்டுக்காக ஜல்லிக்கட்டுங்கிறப்ப மதுரை தான் மதுரை அந்த தென் மாவட்டங்கள்னு பார்க்கப்பட்டுச்சு வட மாவட்டம் போராடுது சென்னையில் மக்கள் போராடுறேன் அப்படி புரட்சி வந்து வெடித்து மக்கள் வீதியில் இறங்கினது போல் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி வெடிச்சு அவன் வாக்கு புரட்சிக்கு தராகலாம்ல அது நாம் திருமண கட்சிக்கு அதிர விடலாம்ல அன்னைக்கு காங்கிரஸ் வீழ்த்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வீழ்த்தி அன்னைக்கு பா திமுக ஆட்சி கட்டலாம்ன்றது ஒரு மொழி போராட்டம் போர் பத்து எரி எரிஞ்சு இப்படி சாத்தியமாச்சு அதே போல் இனத்துக்கான ஒரு நலன்கிற அடிப்படையில் மக்கள் உணரலாம் மக்கள் மாறுவாங்க இல்லை கடந்த கால வரலாறையும் நம்ம பார்க்கணும் இல்லை நம்ம அதையும் அதையும் சேர்த்தது என்ன நம்ம வந்து மாற்றம்ங்கிறது அதுதான் மாற்றம்ங்கிறது ஒரே வரி வர்றதில்லை மாறுங்கிறோம் ஒரு புரட்சி படிக்கும் கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கு உங்களுடைய பர்சன்டேஜ் இப்போ திடீர்னு நாங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் நாங்கள்

மக்களை தட்ட முடியலையே கலைஞர் நூறு அப்படின்னு நினைச்சி நடத்துகிறாங்க உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ஐயா கமலகாச ரஜினிகாந்தெல்லாம் போகிறாங்க மக்கள் வரலையே இல்லை கூட்டம் ஓட்டம் வர 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 அதே போல் பொதுக்கூட்டங்களுக்கு வந்து மக்களை வந்து தட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மக்கள்கிட்ட வாக்கில் வாங்க வாக்களை வாங்குறதுக்கு வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்க வந்து தோடு கொடுத்து தொங்கட்டாங்க கொடுத்து கொலுசு கொடுத்து காமாட்சி விளக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வாக்கில் பறிக்கிறான் விடிய பெற முடியலையே ஆனால் நாம் தமிழை கட்சி வந்து அவன் பணமும் கொடுத்து வாக்கும் கொடுத்து ஆதரவும் கொடுத்து வந்து நிற்கிறானே அப்போ இது அசாத்தியமான மாற்றம் தானே அசாத்தியமான புரட்சி தானே ஈரோடு கிழக்கில் திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சியும் காசு கொடுத்துச்சு பல கோடிகளை கொட்டி இறைச்சாங்க பல கோடிகளை நூறு கோடி பண்ணியிருப்பாங்க செலவு இருப்பாங்க அவங்க நாங்கள் எந்த கோடியும் செலவு இல்லை மக்களாக எங்களை நம்பி ஆதரித்து பத்தாயிரம் பேர் வாக்கு செலுத்தினேன் அவருக்கு அப்புறம் நாங்கள் அசாத்தியமான மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருப்போம் சனதாக மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறோம் அது தேர்தல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட நம்புகிறோம்

ஆனால் நாங்கள் மாநாடு போடுறதை நாங்கள் மக்கள்கிட்ட கருத்தை சொல்ல போகிறோம் மக்களை ஆதரித்து நாங்கள் போயிட்டு வர்றோம் அவங்களாம் வந்து நிற்கிறாங்க அவங்களாம் நிற்கிறாங்க அப்போ அதனால் வந்து அது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டம் இளைஞர் பட்டாளம் அது எங்களுக்கு வாக்கெல்லாம் மாறும்னு நாங்கள் அனுமானிக்கிறோம் நம்பர் ஒளியாக நம்புகிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பேச்சை ரசித்து போகிறவனுக்கும் உளமார நேசிக்கிறவனுக்கும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடாதான்னு இயங்குறவனுக்கும் கே தெரியாது நமக்கு நமக்கு தெரியுது அதனால இது எங்களுக்கான பெரிய லெவலான ஒரு களமாக இருக்கும்னு நினைக்கணும் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அறிவிச்சிட்டிங்க வேட்பாளரையும் அறிவிச்சு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வந்தா யாராச்சும் வந்தால் ஏற்றுவீங்களா வந்தால் ஆலோசிப்போம் எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று எங்கள் செயல் திட்டங்களை ஏற்று எங்களோட ஆட்சியின் செயல்பாட்டு வரை பிரச்சனை கிடையாது உங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ள எங்கள் தலைமை ஏற்று எங்களுக்குள்ளே வந்தால் எங்களோட கரைஞ்சு போனால் பிரச்சனை கிடையாது நாங்கள் யாரோட போய் கரைஞ்சு போக முடியாது நாங்கள் யாரும் போக முடியாது அது யாருங்கிறது முக்கியம் ஆமாம் யாருங்கிறது முக்கியம் அவங்க வந்து இப்போ என்ன சொல்றது அவங்க கரை கரங்களோட அவங்க ஊழல்வாதிகளாக அவங்க மதவாதிகளாக அவங்க சாதிவாதிகளாக இருந்தால் அவங்கள ஏற்க முடியாது அந்த பாவம் மட்டும் நாங்கள் சுமக்கணும் அது தேவையில்லை அவங்க எங்களை போன்ற ஒரு பொது நோக்கத்துக்காக வர்றாங்களா வரட்டும் இப்போ எங்களோடய வந்து எங்கள் கட்சியுடைய இணைந்து வந்து மருது மக்கள் இயக்கம் த தமிழர்களால் பேர் இயக்கம் ஆதித்தமிழர் பேரவை அப்படின்னு அவங்க தோழமை இயக்கங்கள் எங்கள் கோட்பாட்டு ஏற்றினோட்டு நிற்கிறாங்க உளவியெல்லாம் துணை நிற்கிறாங்க என்னோடய பரப்புரை கிழங்கில் பங்குக்கிறாங்க போராட்டக்களங்களில் பங்குக்கிறாங்க எதுக்கு தான் இருக்கும் அதே போல் வந்தால் பிரச்சனை இல்லை என்னென்ன அம்சங்களை வச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க திமுக அரசை தான் பிரதானமாக இப்போ எடப்பாடி பழனிசாமியாக அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல் மோடி அரசையும் மோடி அரசு அவர் பெருசாக விமர்சிக்கிற மாதிரி தெரில ஸ்டேட் இஷ்யூஸை தான் பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும் அத்திரக்கூடிய பாஜக அரசோட கொடுங்கோன்மை இங்கே பாஜக வரப்போகிறது இல்லைனா கூட பாஜக அரசை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வலிமையாக குரல் எடுப்பதற்கான ஆட்களை தயார் செஞ்சு அனுப்பணும் அதுக்கு மகுவா மைத்ரான்னு ஒரு ஒரே ஒரு அம்மா இருக்கிறாங்க மேற்குவங்கத்தைச் சேர்ந்த ச உறுப்பினர் அவங்க அமைச்சரெலாம் கிடையாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவங்க எழுப்புகிற குரல் இந்தியா முழுக்க எதிரொலிக்குது இந்தியா முழுக்க பேசு கொள்ளலாம் மாறுறாங்க ஏன்னால் அந்தளவுக்கு விரியமாக தான் பேசுகிறாங்க பாஜக அரசோட கொடுங்கொன்மையை அதே போல் எங்கள் ஆளுக போகணும்னு நினைக்கிறோம் எங்கள் அக்காவோ எங்கள் தங்கச்சியோ இல்லை அண்ணனோ அன்னியோ அவங்க பார்லமெண்ட்டில் போய் பாஜக அரசின் கொடுங்கொன்மையை பார்லமெண்ட்டில் பேசி உலக அறியச் நினைக்கிறோம் இங்கே திமுக வந்து பாஜகவோட இரட்டை மேடம் இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க தமிழ்நாட்டில் ஃபாசிச பாஜக ஒழுங்கைங்கிறது அங்கே போனால் பாஜக ஸ்வீட் நிமிஷங்கிறது தமிழ்நாட்டில் வஞ்சிக்கலாங்கிறது வடநாட்டுக்கு போனால் வஞ்சிக்கலங்கிறது அவள் இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குது இந்த திமுக வந்து பாஜக எதிர்க்காது பாஜக சமரசமாக போகும் அதை தாண்டி பாஜக அங்கே செய்யக்கூடிய ஃபாசித போக்க தமிழ்நாட்டில் திமுக செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுவோம் அப்போ ஃபாசிச பாஜகவோட கொடுங்க ஒன்றுமே திராவிட மாடல் ஆட்சியை சொல்லப்படக்கூடிய திமுகவோட கொடுங்கோண்மே ரெண்டையும் மக்கள் மத்தியில் தொழிற்சி அதிமுக வந்து யோக்கிய விட மட்டு வர்றதை பாஜக தனிவுபட்டு எல்லாத்தையும் சமூக அவலங்களை அநீதிகளை கொடுமைகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை எதிர்கார போக்கு எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் இருக்கும் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும் திருபானந்த வாரியாக சொல்றாரு அப்போ பாதிக்கப்படுகிற மக்கள் உணர்ந்து கொள்வாங்க எங்களுக்கான வாக்களை தருவாங்க ஏற்ற தருவாங்க நம்புகிறோம் இந்த சூழலில் இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடியுது என்ன அப்படின்னா நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கிறாரு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அவர் வேணும் அறிவிக்கிறாரு ஆனால் அவருடைய அரசியல் வருகை தொடர்பாக அதிகமாக கேள்வி வந்து தான் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் எதனால் ஏன்னா பத்திரிக்கையாளர்களுக்கும் நோக்கம் இருக்குது ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சமூக வலைதளத்திலையுமே நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் சீமான அப்படி கொண்டு போக நினைக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் விஜய்யோட அரசியல் வருகையே நாம் தமிழ் கட்சி எதிர்க்கலை எதிர்க்கலை அவர் என்ன கோட்பாடு வைக்க போகிறா என்ன கொள்கை வைக்க போறாரு என்ன செயல்திட்டத்தை வைக்க போகிறார் என்ன மாதிரி அரசியல் எடுக்க போது இடதுசாரியா வலதுசாரியா இல்லை என்ன உரிமை சார்ந்த பேசுவாரா இல்லை எப்போவும் போல நடிகர்கள் பேசுறது போல் லஞ்சம் ஊழல் ஒழிப்புன்னு பேசுவாரா இல்லை எதையுமே பேசாமல் இருப்பாரா விமர்சன அரசியல் இல்லாமல் அரசியலை முன்னெடுக்க முடியுமா இப்படி பல கேள்விகள் வைக்கப்படுது இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து அவர் கட்சியின் பெற அறிவித்து இன்றைக்கி எடுத்திருக்காரு அதை மாநாடு போட்டு மாநாட்டில் சொல்லி கட்சியை வந்து தொடங்குறப்பான்னு சொல்ல முடியும் அப்போ அது இப்போ தான் அப்போ தான் நம்ம மதிப்பீடு செய்ய முடியும் அப்போ அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக கடந்து போகிறோம் பெருசாக ஒன்று வைக்கலாம் ஒன்றும் இல்லை ஆனால் யார் முதல்ல பதற்றம் அடைகிறா அப்படின்னா திமுக தரப்பு பதற்றம் அடையுது திமுக தரப்புனா நேரடியாக திமுக தலைமை பேசாது அதுக்கு வந்து பல அல்லரசல்றைகள் இருக்குது அது எல்லாம் கதறது பதறது அவள் தெரியுது யார் பயப்படுறா அப்படின்னு அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுது ஏன்னா வருங்காலத்தில் வந்து உதயநிதிக்கு வந்து விஜய் எந்த விதத்திலாவது ஒரு நெருக்கடியாக வந்துவாரோ அப்படின்ற பயம் அந்த தொலைநோக்கு பாருங்கிறதுனால இப்போதே விஜய் வந்து இப்போதே கட்சி தொடங்கின கட்சி பேர வச்ச முதலாளே பாஜகவுடைய பி அப்போ அவர் என்ன என்ன வைக்க போகிறாரு எந்த மாதிரி போகிற போகிறாரு பாஜக ஆதரவாக எதிர்ப்பாங்க தான் முடிவு வரணும் முதலாளே பாஜகவுடைய பி டீம் அப்படின்னா அப்போ பதற்றம் அடையது திமுக கூட இருந்தான் எங்களுக்கு எந்த பதற்றமும் இல்லை நாங்கள் வரட்டும் வரவேற்கிறோம் உங்களுக்கு பதட்டம் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ கம்பேரிசன் ஏன் இங்கே மட்டும் இருக்கு எங்க உதயநிதி எஸ் எஸ் விஜய் இல்லாம அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி கொண்டு போய் இங்கே சிண்டு முடிஞ்சு விட்டா இவங்க சண்டை போட்டுக்குவாங்க நம்ம வேலை மிச்சம்னு நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் நாங்கள் விஜய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் என்ன கோட்பாடு என்ன கொடுக்கணும் சொல்ல எடுக்கணும் வரட்டும் வரவேற்கணும் வந்த பிறகு என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டா அடுத்த கட்டமா என்னங்கிற முடிவெடுக்க முடியும் ஒருவேளை கொள்கையை ஒத்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்ப்பீங்க கொள்கை ஒத்து நாங்கள் எங்கள் பாதை பயணம் தனித்துவமானோம் திராவிடம் அப்படின்ற பேர் இல்லை அவருடைய கட்சியில் இல்லை அவரே கொள்கையை ஒத்து போகிற ஒத்து போகிறதுலாம் ஒன்றும் இல்லை அவர் போ அவர் அனுமானிக்கிறப்ப அப்படி ஒன்றும் எங்கள் கோட்பாடோடு ஒத்து போகிற மாதிரி நமக்கு ஒன்றும் இப்பொன்றும் ஏதோ சொல்ல முடியல இருந்தாலும் அந்த கொள்கை கோட்பாடு வந்து மக்களுக்கு மண்ணுக்கு எதிராக இருக்கிற பட்சத்தில் விமர்சனத்தை வைப்போம் அப்படி இருந்தால் அப்போ வந்தவரை தான் சொல்ல முடியும் அவருடைய செயல்பாடுகள் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கலையா மாதிரி தான் இல்லை எப்படி நம்ம ஒன்றும் யூகிக்க முடியல அறிக்கையை பார்க்குறப்ப அறிக்கையில வந்து இலைமறை காயாக சூசகமாக வந்து திமுகவையும் பாஜகவையும் சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அது போதுமானதாக இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் நடக்க போகுது பலருக்கு சொல்கிற கருத்து என்னன்னா இதுக்கு பிறகு தேர்தல் முறையே இருக்காது தூக்கிடுவாங்க இதுதான் கடைசி தேர்தலுங்கிற அளவுக்கு எச்சரிக்கிறாங்க ஏன்னா பாஜகோட கொடுங்க ஒன்மே அந்த எல்லையை பிணிக்குது அப்போ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் விஜய் என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறாங்கிறது முக்கியம் ஏன் எடுக்க கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஜய் யாருக்கு வாங்கி செத்த போகிறாங்க அப்படின்னு கேட்கப்படுது இல்லை ஏன்னா அவர் தனிப்பட்ட விருப்ப உரிமை அவ்வளோதான் ஆனால் அவர் கட்சி பிற அறிவிச்சிட்டதால் இப்போ ஒரு கட்சியின் தலைவராக அவர் வந்து பேசப்படுவதால ரெண்டாயிர பாஜக எதிர்க்கணுமா இல்ல ஆதரிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பிரதானமாக வச்சிருக்காரு கட்சியில் உறுப்பினர்கள் இருக்காங்க அவர் தலைவராக இருக்கிறார் ஆமா இப்ப வந்து கட்சி பேர் இல்லைன்னா ரசிகம் பண்றோம்னா சொல்ல தேவையில்லை உனக்கு விருப்பப்பட்டதுல போட்டு போப்பான்னு ரசிகர்கள் இவரும் விருப்பப்பட்டது போட்டு போடலாம் ஆனால் இப்போ நாட்டுக்கு பிரச்சனை இல்லை இது எதிர்பார்ப்பு இல்லை எந்த பக்கம் நிற்க போறாரு எதிர்பார்ப்பு இல்லை இப்போ நடுநிலைமை நிலைமை அப்படின்னு எடுக்க முடியாது அப்போ அந்த சிக்கல் இருக்குல்ல அதுக்கெல்லாம் முகம் கொடுத்து தான் நம்ம விரிவாக சொல்ல முடியும் பார்க்கலாம் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் தொடர்ந்து பேசலாம் கார்த்தி நன்றி நன்றி